రామానుజ దయాభాస్త్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహ తస్తదితరాణి త్రిణాయ మేనే అస్మద్గురోర్ భగవతోస్య దైక సింధోః రామ చరణౌ శరణం ప్రపద్యే శ్రీకృష్ణదేశిక పదాంబుజ భృంగరాజం వేదాంత లక్షణ మునీంద్ర కృపాత్త బోధం త్రయ్యంత దేశిక యతీంద్ర సఠారి మూర్తిం గోపాల దేశిక శిఖామణి మాశ్రయామః అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలి విలాస ద్వాంత సిగ్మాం సుజాలే నిరవధి కరుణాబ్ధౌ వేద చూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. శ్రీమద్ రహస్యత్రయ సారత్ల భక్తి ప్రపత్తి ఇది ரெண்டையும் பத்தி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய சாத்தியோபாய சோதனா அதிகாரம் நாம பார்த்துட்டு இருக்கோம். பக்தி யோகத்தை நாம் செய்ய வேண்டாம், பக்தி யோகத்தை செய்ய முடியாது, பக்தி யோகத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இதையெல்லாம் ஆச்சாரியால் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கார். பக்தி யோகங்கிறது தியானம் உபாசனம், அதை மூன்றாலும் அரியதனில் முயல வேண்டாம், முன்னமதில் ஆசை தலை விடுகை திண்மை அப்படின்னு அதுக்கிட்டே போகாதுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கா. சரணாகதி தான் நமக்கு ஏற்றது. ஆனால் இதுல வேற ஒரு கருத்து, பக்தி யோகத்தை செய்யக்கூடாது, ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கறதுல ஒரு அபிப்பிராய வித்தியாசம் இருக்கு. சுவாமி தேசிகன் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னா, ஒன்னால முடியாது அதனால செய்யக்கூடாது, எப்பவுமே காரியத்தை செய்யறேன்னு ஆரம்பிக்க கூடாது, அது பைத்தியகாரம். சந்திரமண்டல மானையா, சந்திரமண்டலத்தை பிடிச்சு நீங்க கொண்டு வா அப்படின்னு சொன்னா அது பைத்தியகாரத்தனம்ங்கிற சாஸ்திரத்துல, ஏன்னா முடியாது. அதுபோல நம்மளை போய் பக்தி யோகம் பண்ணு அப்படின்னா, கர்மயோகம் ஞான யோகம் பண்ணி அப்புறம் பக்தி யோகம்னா நமக்கு முடியாத காரியம், அதனால நம்ம செய்யக்கூடாது. ஆனால் இன்னொரு அபிப்பிராயம் என்ன கேட்டா, பக்தி யோகம் ஏன் செய்யக்கூடாதுன்னா அது சொரூப விருத்தம், அதனால செய்யக்கூடாது. இன்னொரு அபிப்பிராயம் இருக்கு, அதை வந்து சுவாமி தேசிகன் வந்து அப்படி சொல்லக்கூடாதுங்கிற, பக்தி யோகத்தை சொரூப விருத்தம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நிறைய மகர்ஷிகள் பண்ணிருக்காளே, பராசர முதலானவர்கள்லாம் பண்ணிருக்கிறபடினாலையும், சம்பிரதாயத்துல அதை பத்தியான உபதேசங்கள்லாம் இருக்கிறபடினாலையும், ஸ்ரீபாஷ்யாதிகள்ல ஸ்ரீ பகவத் ராமானுஜர் அதை பத்தியான விசாரங்கள்லாம் அழகா சாதிச்சிருக்கிறபடினாலையும் அது சொரூப விருத்தம் இல்ல. நம்ம சீமன் நாதமுனிகள் முதலான ஆச்சாரியர்கள் கூட பக்தி யோகத்தை உபாயமாக இல்லாட்டாலும் ஸ்வயம் பிரயோஜனமாக பண்ணியிருக்காங்கிறபடினாலையும் அது சொரூப விருத்தம் இல்ல, ஆனால் அது பண்ண முடியாது அப்படின்னு சாதிச்சிருக்கார். அதைத்தான் சில திருநாமங்கள்ல நம்ம பார்த்துன்னு வந்தோம். 932 திருநாமத்துல பக்தி வித்யா சிஷ்ட லோகா பரிகிரக நிவாரகா அப்படின்னு பக்தி வித்தி சிஷ்டர்கள்லாம் பண்ணல அப்படிங்கிற வாதத்தை மறுத்தார். நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாம் சரணாகதி தான் பண்ணியிருக்கா. சுவாமி நம்மாழ்வார் தான் இப்ப நமக்கு முதல் ஆச்சாரியர் இந்த யுகத்துல. நம்மாழ்வாருக்கு பிரபன்னஜன சந்தான கூட்டஸ்தர்னு திருநாமம். சரணாகதிய அந்த சரணாகதி சம்பிரதாயத்தை ஆரம்பிச்சு வச்சவர் நம்மாழ்வார். இன்ன வரைக்கும் அந்த சரணாகதி சம்பிரதாயம் நடந்துட்டு இருக்கு. ஆகா ஆச்சாரியர்களே இந்த சரணாகதியை ஆதரிச்சபடினாலே பக்தி யோகத்தை ஆச்சாரியர்கள் கைவிட்டுட்டார், அதனால இதை பண்ணக்கூடாதுன்னு ஒரு வாதம் வந்தால் அது கிடையாது, அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னார். ஏன் அப்படின்னா, நம்மாழ்வார் முதலான ஆச்சாரியர்கள் இதை பண்ணலங்கிறது வாஸ்தவம், ஆனா பராசரர் முதலானவர்கள் பண்ணிருக்கா, யுகாந்தர ஆச்சாரியர்கள் இதை பண்ணிருக்காரு. பராசரர், சுகர், வியாசர் முதலானவர்கள்லாம் இதை அனுஷ்டானம் பண்ணிருக்கா. அதே மாதிரி நாதமுனிகள் முதலானவர்கள்லாம் ஸ்வயம் பிரயோஜனமாக அனுஷ்டானம் பண்ணிருக்கா. அப்ப இது சொரூப விருத்தம் இல்ல, இது கூடாது அப்படின்னா சொல்லக்கூடாது, இது முடியாதுன்னு சொல்லணும், அவா பண்ணா நம்மளால முடியாது அவ்வளவுதான்.
பராசரர் தானே பண்ணார், அவர் பண்ணா நமக்கு என்ன? நம்ம நம்மாழ்வார் பண்ணாரா? நம்ம ஆளவந்தார் பண்ணாரா? நம்ம ஸ்ரீமத் ராமானுஜர் பண்ணாரா? யாரோ பராசரர் பண்ணார், யாரோ சுகர் பண்ணார், அத போய் நமக்கு இது இருக்கு அப்படின்னு கேட்க கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த பராசரர் சுகர் வியாசர் முதலானவர்களை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றாய் வாழலாம். தஸ்தை நமோ முனிவராய பராசராய அப்படிங்கிற பிரபிருதிகான் பிரணமாம்ய பீக்ஷணம் அப்படின்னு வால்மீகி சேவிக்கிறார் சுவாமி. பராசர குறிச்சி ஸ்தோத்திரம், சுகாச்சாரியர் குறிச்சி ஸ்தோத்திரம், வியாசர குறிச்சி ஸ்தோத்திரம், இதெல்லாம் பண்ணி நம்ம ஆச்சாரியெல்லாம் தங்களுக்கு ஆச்சாரியர்களாக அவர்களை எல்லாம் போற்றி துதித்து வந்திருக்கிறார்கள். அதனால அவள சாதாரணமானவா கிடையாது. அவ செஞ்சு காமிச்சது வசந்த தர்மம், அதை நம்ம பண்ண முடியலங்கிற விஷயம் வேற. அவ ஏதோ நமக்கு வேண்டாதவள் மாதிரியும், அவ ஏதோ நம்ம சம்பிரதாயத்துக்கு தேவையில்லாதவாள்ங்கிற மாதிரியும், அவ செஞ்சது நமக்கு தேவையில்லை அதை நம்ம உபேட்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் பேசக்கூடாது. பராசர வியாசர்லாம் இல்லாட்டா நம்ம சம்பிரதாயம் கிடையாது. நம்ம சம்பிரதாயத்துக்கு மூலம் அவள் தானே. ஏதோ திடீர்னு நம்மளோ இல்ல ஆள வந்தாரோ நாதமுனியரோ புதுசா ஏற்படுத்தி வச்ச சம்பிரதாயம் இல்லை இது. அதான் வேதார்த்த சங்கிரகத்துல சுவாமி சீபாஷ்யகாரரே சொல்லும் போது, தங்க திருமிட குகதேவர் முதலானவர்கள்லாம் ஆரம்பிச்சு வச்ச சம்பிரதாயம் எங்க சம்பிரதாயம். நிஷாம்யந்தாம் யத்வா நிஜமதி திரஸ்கார விபவாத் நிராதங்காஷ்டங்க திரமிட குகதேவ பிரபுதய அப்படின்னு சுவாமி தேசிகனும் சொல்ற. ஏதோ புதுசா யாரோ ஒருத்தர் ஆரம்பிச்சுட்டா நினைக்க வேண்டாம். போதாயனர், சுகர், தங்கர், திரமிடர், குகதேவர் முதல மத மகர்ஷிகள், மனு, வைசம்பாயனர் முதலான பல மகர்ஷிகள் அவளுடைய சம்பிரதாயம் இது. அவ பெயரை சொல்லிதான் நாம இந்த சம்பிரதாயத்தை பிரவர்த்தனம் பண்றோமே தவிர புதுசா வந்த சம்பிரதாயம் கிடையாது. இது இது உபனிஷத் தரிசனம், இது மகரிஷிகள் ஏற்றுகந்த தரிசனம், அதுதான் நம்ம கையில இருந்துட்டு இருக்கு. அதனால பராசரன்னா யாரோ ஒருத்தர் இல்ல, நம்ம சம்பிரதாயத்துக்கு மூலபுருஷன். சுக்கரன்னா யாரோ ஒருத்தர் இல்ல, நம்ம சீவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு மூலபுருஷன். அவர்கள் எல்லாம் பக்தி யோகம் பண்ணியிருக்காள் அப்படின்னும் போது அது ஒரு சிரேஷ்டமான ஒரு தர்மம். அது சுரூப விருத்தம் இல்ல, சொரூப விருத்தமானா அவ பண்ணுவாளா இல்ல, அப்படி அவ பண்ணதுதான் இவா கொண்டாடுவாளா? இவா ஏன் கொண்டாடுறா? அந்த பராசரையும் வியாசரையும் சுகரையும் ஏன் நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாம் கொண்டாடுற? நம்ம ஆச்சாரியர்கள் நம்மாழ்வார் முதலானவெல்லாம் இந்த கலியுகத்துல இருக்கிற தர்மத்தை ஸ்தாபனம் பண்றான். இந்த கலியுகத்துல பக்தி யோகம்ங்கிறது நடக்காது. இப்போ கலியுகத்திலையும் பக்தி யோகம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. கலியுகத்திலயும் பக்தி யோகம் பண்ணலாம், ஆனா பண்ண முடியாது. அதனாலே அவதார புருஷாளாக வந்தவர்கள் எல்லாம் பிற்காலத்துல வரக்கூடிய ஜனங்களுக்கு ஏற்றதாக இவ சரணாகதிய பிரவர்த்தனம் பண்ணி வச்சிருக்க, ஆரம்பிச்சு காமிச்சு வைக்கிறார் சரணாகதி சம்பிரதாயத்தை. அதனால அந்த பக்தி யோகம் சுரூப விருத்தம் அப்படின்னு சொல்றது நம்ம சம்பிரதாயத்துக்கு விருத்தம். பராசரருடைய அனுஷ்டானங்கள் சுரூப விருத்தம் அப்படின்னு சொல்றது நம்ம சம்பிரதாயத்துக்கு விருத்தம். ஏன்னா நம்ம ஆச்சாரியெல்லாம் இப்படி ஒரு சம்பிரதாயத்தை நமக்கு கொடுக்கல. பராசரர் சொன்னதுக்கு நேர் எதிர ஒரு சம்பிரதாயத்தை கொடுக்கல. மனுவியாசர், வால்மீகி, சுகர் முதலானவர்கள் எல்லாம் காண்பிச்ச சம்பிரதாயத்தை தான் கொடுத்திருக்காங்கறத புரிஞ்சுட்டு அதுல நம்ம ஆச்சாரியர்களுடைய பங்கு என்ன அப்படிங்கறதையும், ரொம்ப விசேஷமான பங்கு சரணாகதி சம்பிரதாயம் அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதாக தெளிவாக சுவாமி தேசிகன் இதுவரை சாதிச்சிருக்க. இன்னைக்கு அதுக்கு மேல பரிநியாசத்தை பத்தியான சில சந்தேகங்கள் இந்த சாத்தியோபாய சோதன அதிகாரத்துல 933வது திருநாமம். பரிநியாசாதி சகல கால தர்மத்வ பஞ்சனஹ. பரிநியாசம் முதலியவை எல்லா காலத்துக்கும் ஏற்றதர்மம் என்பதை முறித்தவர். இதுல பாட்ட வேதம் இருக்கு இந்த திருநாமத்துல. ஏன்னா இதுக்கு அர்த்தம் சொல்றதுல சிரமம் இருக்கு. அதனால் சகல தர்மத்த சாதனா, பரிநியாசம் சகல கால தர்மம் என்பதை சாதித்தவர் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம் போல இருக்கு. இதுல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரகசிய திரிசாரத்துல சுவாமி தேசிகன் சாதிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டானா, பக்தி யோகம்ங்கிறது யுகாந்தர தர்மம். மற்ற யுகத்துல பக்தி யோகம் தர்மமாகவே தவிர கலியுகத்துல அது தர்மமாகாது அப்படின்னு ஒரு வாதம்.
ஏன்னு கேட்டா யுக தர்மங்கள்னு சிலது இருக்கு. ஒரு யுகத்துல தர்மமானது இன்னொரு யுகத்திலும் அப்படியே தர்மமாகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வித்தியாசம் வரலாம். உதாரணமாக மத்தியபானம், கள்ளு குடித்தல் அப்படிங்கிறது கலியுகத்துல கூடாது, கலியுகத்துல அது அதர்மம். ஆனா மற்ற யுகத்துல அது அதர்மமா எடுக்கல. பிராமணனே கல்லு குடிச்சிருந்த காலம் அப்படிங்கறது முன் யுகத்துல இருந்திருக்குன்னு தெரியுது. அதே மாதிரி மாம்சம், அதே மாதிரி தேவராத்து சுதோத்பத்தி அப்படின்னு ஒண்ணு, அதாவது குழந்தை பறைக்கலனா அப்ப ஒரு குடும்பத்திலேயே வேறொரு புருஷன் மூலமாக குழந்தையை பெற்றுக்கலாம் அப்படிங்கிறது. இதெல்லாம் மகாபாரதத்துல இதெல்லாம் நம்ம கதையிலே கேள்விப்பட்டிருக்கலாம். அதெல்லாம் அந்த யுகத்து தர்மம், அந்த யுகத்துல காமம் பிரதானம் இல்லாமல் தர்மம் பிரதானமா இருந்த காலத்துல தான்விகமான குழந்தைகள் பிறப்பெல்லாம் வரும். இந்த யுகம் மாதிரி கிடையாது, காமமும் சண்டையும் சச்சரவும் தான் இப்ப முக்கியமா இருக்கு. அந்த மாதிரி சிலதெல்லாம் யுக தர்மங்கள் அப்படின்னு அந்தந்த யுகத்துல அந்தந்த தர்மம் அப்படின்னு உண்டு. அதை வச்சிருந்து சில பேருடைய ஆட்சேபம், பக்தி யோகம் அப்படிங்கறது கலியுகத்துல தர்மம் இல்ல, அது திரேதாயுகம் கிருத்த யுகத்துல தர்மம். ஏன்னு கேட்டா புராணத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, கலவு நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு. கலியுகத்துல நாம சங்கீர்த்தனம் தான் குலம் தர்மம். ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு தர்மத்தை சொல்லும் போது கிருத்தயுகம் அதுல தபஸ் பண்றதும், திரேதாயுகத்திலே யஜ்ஞம் பண்றதும், துவாபர யுகத்திலே அர்ச்சனம் பண்றதும், கலியுகத்திலே நாம சங்கீர்த்தனமும் தர்மங்கள் சொல்லியிருக்கு. கிருதயுகத்திலே தபஸ் பண்ணா என்ன பலனோ, திரேதாயுகத்திலே யாகம் பண்ணால் என்ன பலனோ, துவாபர யுகத்திலே அர்ச்சனம் பண்ணால் என்ன பலனோ, அந்த பலன் கலியுகத்திலே நாம சங்கீர்த்தனத்தினாலேயே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால அதுக்கு சமமா இது சொல்லியிருக்கு. இப்ப கலியுகத்துல இதை பண்ண வேண்டாம் தான் அர்த்தம். இப்ப நாம சங்கீர்த்தனம் பண்ணா போற முடியும், இங்க வேற எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு. எதாப்னோதி ததாப்னோதி கலவு கேசவ கீர்த்தனா, அதுவும் கேசவ கீர்த்தனம் தான் சொல்லியிருக்கு. அப்ப கலியுகத்துல நாம சங்கீர்த்தனம் தான் தர்மமே தவிர பக்தி யோகம் தர்மம் இல்லை. நாம சங்கீர்த்தனத்தினாலேயே மோட்சத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால இந்த யுகத்துல பக்தி யோகம் தர்மமாகாது அப்படின்னு ஒரு வாதம். அதுக்கு சமாதானம் சொல்ற, அப்படி இல்ல, இந்த கலியுகத்திலையும் பக்தி யோகம் அனுஷ்டானம் பண்ணவாள் உண்டு ஸ்ரீமன் நாதமுனிகள், நம்மாழ்வார் முதலானவர்கள்லாம். ஸ்ரீமன் நாதமுனிகள் பிரதானமாக, நாதமுனிகள் உபாயமாக பக்தி அனுஷ்டானம் பண்ணல, ஸ்வயம் பிரயோஜனமா அனுஷ்டானம் பண்ணார் அப்படின்னா கூட அவர் அனுஷ்டானம் பண்ணான் இருக்கோல்லையோ. கலியுகத்துல பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியும். மற்ற யுக தர்மம் கலியுகத்துல அதர்மம் இது அப்படின்னா நாதமுனிகள் அதர்மத்தை பண்ணாரா இல்லையே? அவர்கள்லாம் எழுந்துள்ளி இருந்தார்களே. திருக்குறுகை காவலப்பன் வரை யோக ரகசியம் இருந்தது, அவரும் யோக அனுஷ்டானம் பண்ணார் அப்படின்னு இருக்கு. அது மாத்திரம் இல்ல, கலியுகத்திலே நாம கீர்த்தனம் தான் தர்மம் அப்படின்னு சொன்னா அப்ப சரணாகதி கூட தர்மம் இல்லைன்னு ஆயிடும். நாம கீர்த்தனம் மட்டும்தான் தர்மம், நாம கீர்த்தனத்தினாலே மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்னா அப்ப கலியுகத்துல சரணாகதி கூட தான் பண்ண வேண்டாம் ஆயிடும். அப்ப எப்படி சரணாகதி சம்பிரதாயம் நிலைக்கும்? சரணாகதி சம்பிரதாயத்தை ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சொன்னது எதுக்காக? அதனால அதனுடைய தாத்பரியம் என்னங்கறத பாக்கணும். கலவு கேசவ கீர்த்தனம் சொல்லி இருக்கு, கலவு கேசவ கீர்த்தனத்தினாலேயே மோட்சம் கிடைக்கும் சொல்லி இருக்கு. என்ன அர்த்தம் கேட்டா, கேசவ கீர்த்தனம் பண்ணால் அது உபாயத்திலே மூட்டி மோட்சத்தை கொடுக்கும். இப்படி ஆனால் யாகம் பண்ணா வச்சுக்கோங்க, யாகம் பண்ணா மோட்சம் கிடைச்சிடாது. யாகம் பண்ணால் அப்ப உபாயத்துக்கு தடையான பாபங்கள் எல்லாம் போய் அதுக்கப்புறம் பக்தி யோகம் சித்திச்சு அதனாலே மோட்சம் கிடைக்கும். அந்த மாதிரி நாம அநேக பாபம் பண்றோம், இந்த பாபங்கள் எல்லாம் நம்ம பரநியாசமே பண்ண விட்டாமல் தடுக்கக்கூடிய பாபங்கள் இருக்கு நிறைய. சரணாகதி வரணுங்கிற ஒரு புத்தி வரணுமோ இல்லையோ, அந்த புத்திக்கே தடை இருக்கு. சரணாகதியே சித்திக்காது போல இருக்கு, சரணாகதியே செய்ய வரும். யதோபஸ்திதா அவிரதா அத்துமே அப்படிங்கிற
பகவத் சரணாரவிந்த சரணாகதி. சுவாமி எம்பெருமானாரே பிரார்த்திக்கிறார், நான் சரணாகதி பண்ண போறேன், அந்த சரணாகதி நல்லபடியா நடக்கணும், நீர் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிராட்டி கிட்ட போய் சரணாகதி பண்ற. ஆனா சரணாகதி நடக்கிறதே கஷ்டம், அதுக்கு தடையா பாப்பங்கள்லாம் உண்டு. அந்த பாப்பங்கள்லாம் போகணும்னா அதுக்கு இந்த நாமகீர்த்தனம் முதலானதெல்லாம் உதவும். நாமகீர்த்தனம் மாத்திரம் இல்ல, பிரதட்சிணம் முதலானதெல்லாம் உதவும். அதுல இந்த நாமகீர்த்தனங்கிறது ரொம்ப விசேஷமானது. இதன் பிரபாவத்தை சுவாமி தேசியன் அழகா சாதிக்கிறார். ஒரு சங்கல்பம் இல்லாம நாமகீர்த்தனம் பண்ணலாம், ஒரு நியமம் இல்லாமல் நாமகீர்த்தனம் பண்ணலாம், ஒரு ஆச்சாரம் இல்லாமல் நாமகீர்த்தனம் பண்ணலாம், ஒரு எண்ணிக்கை இல்லாமல் நாமகீர்த்தனம் பண்ணலாம், ஒரு அபிசந்தி இல்லாமல் நாமகீர்த்தனம் பண்ணலாம். நான் பண்றேன்னு ரொம்ப ஸ்ரத்தையா பக்தியா இல்லாமல் பண்ணலாம், ஒரு அபிசந்தி இல்லாமல், ஒரு அர்த்தம் தெரியாமல் நாமகீர்த்தனம் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் பலன் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஒரு உயர்ந்த ஒரு தர்மம் இது. கலியுகத்துல பகவான் இத்தனை அடியனாருக்கு இறங்கு நம் அரங்கனாய பித்தன் அப்படின்னு சொல்ற மாதிரி இத்தனை இறங்கி வந்திருக்காரு பகவான், நமக்காக இரக்கம் காட்டுறார். ஏதோ நாமத்தை சொன்னானா உடனே அனுகிரகம் பண்ணிடலாம் அப்படின்னு. இந்த யுகத்துல இதுக்கு மேல ஜனங்கள்கிட்ட ஒண்ணும் எதிர்பார்க்க முடியாது. பரீட்சையில பாஸ் போடுற மாதிரி ஏதோ இத்தனாலும் எழுதினானே அவனுக்கு ஒரு பாச போட்டு வைப்போம், இவன் கிட்ட இதுக்கு மேல எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்ற மாதிரி பெருமாள் வந்து நம்மளை எப்படியோ பாஸ் ஆக்கி வைக்கிற. அதனால நாமகீர்த்தனத்தினாலே மோட்சம் அப்படின்னா நாமகீர்த்தம் பண்ணிட்டபடினாலேயே மோட்சம் அர்த்தம் இல்ல. நாமகீர்த்தனம் பண்ணால் கிரமேண மோட்சம் கிடைக்கும், வரிசையாக என்னென்ன வருமோ எல்லாம் மோட்சம் கிடைக்கும். நாமகீர்த்தனத்தால் மட்டும்தான் மோட்சம், அதனால சரணாகதியும் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் வச்சுக்க கூடாது. பக்தி யோகம் பண்றது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சரணாகதி பண்றதும் தான் கஷ்டமா இருக்கு. நாமகீர்த்தன மாதிரி சுலபம் கிடையாது சரணாகதிங்கிறது. நாமகீர்த்தனம் அபிசந்தி இல்லாமல் பண்ணவுமா அந்யாபிசந்தியுடன் பண்ணவுமாங்கிற. நாமகீர்த்தனம் பண்ண போறேன்னு ஸ்ரத்தையோட பண்ணல, வேற ஏதோ விஷயத்துல வேடிக்கை பார்த்தனும் பராக் பார்த்து இவன் கையா கட்டி நாமகீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கான். அப்படிலாம் கூட பண்ணா கூட அதுக்கு பிரபாவம் உண்டு. ஆனா சரணாகதிக்கு அப்படிலாம் கிடையாது, இதுக்கு ஸ்ரத்தை தேவை, இதுக்கு மகாவிஸ்வாசம் தேவை. நாமகீர்த்தனம் போல இது சுலபமானது கிடையாது. அப்ப கலியுகத்துல மகாவிஸ்வாசம் கஷ்டம் இல்லையோ, யாருக்குதான் மகாவிஸ்வாசம் வரப்போகுது? திரௌபதிக்கு இருந்த மகாவிஸ்வாசமோ கஜேந்திரனுக்கு இருந்த மகாவிஸ்வாசமோ கலியுகத்துல நமக்கு வரணும்னு எதிர்பார்க்க முடியாது. அப்ப மகாவிஸ்வாசம் கிடைக்காது, அதனால கலியுகத்துல சரணாகதிங்கிறது தர்மம் ஆகாது. மகாவிஸ்வாசம்னா யுகாந்தரத்துலாம் இந்த யுகத்துல நாமகீர்த்தனம் தான் அப்படின்னு சொல்லலாமா? அப்படி சொன்னா ஆழ்வார் ஆச்சாரியார் காமிச்சு வச்ச சரணாகதி சம்பிரதாயம் என்ன ஆகும்? சம்பிரதாயத்துக்கு விருத்தமான அர்த்தம் சொல்லக்கூடாது. உண்மையில நாமகீர்த்தனம் அப்படிங்கறது சரணாகதிக்கு சேர்ந்தது அது. அதனால நாமகீர்த்தனத்தினாலே மோட்சம் கிடைக்குமா அப்படிங்கிறதால் கிடைக்கும். நாமகீர்த்தனத்தினாலே மட்டுமே கிடைக்குமா அப்படின்னா அதனால மட்டும் கிடைச்சிடாது, அது கிரமேண கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கலாம், கிடைக்குங்கிறது சந்தேகம் இல்லை. ஆனா அது உபாயத்துல மூட்டி அந்த உபாயம் மூலமாக நமக்கு கிடைக்கும். அந்த உபாயம் தான் சரணாகதி அப்படிங்கிற உபாயம். இதுக்கு அதிகாரிகள் கிடைக்கிறது கஷ்டம், மகாவிஸ்வாசம் பிறக்காது. ஆனா அப்படி பிறக்க வைக்கிறதுக்காக இந்த நாமகீர்த்தனங்கள்லாம் உதவும். பாப்பங்களை எல்லாம் போக்கி நமக்கு ஞானத்தை உண்டாக்கி சரணாகதி செய்ய தூண்டி நமக்கு நல்ல கதியை கொடுக்க வழி செய்யும் இது. அதனாலே அதை சிரேஷ்டமாக சொல்லிட்டு அப்படின்னு அர்த்தம். அதுதானே தவிர சொரூப விருத்தம் அப்படின்னும் கூடவே கூடாது அப்படின்னும் இந்த மாதிரி எல்லாம் அர்த்தம் சொல்லக்கூடாது. அதனால பரணாசம் முதலானதெல்லாம் சகல காலத்துக்கும் தர்மம் தான். ஆனா கலியுகத்துக்கு மட்டும்தான் பரணாசம் நினைக்க வேண்டாம், வேற யுகாந்தரத்துக்குள்ள பரணாசங்கள்லாம் உண்டு. கலியுகத்துல சரணாகதிங்கிறது எப்ப இப்ப பக்தி யோகம் பண்ண முடியலையோ அப்ப சரணாகதி பண்ணிடலாம். அது மாத்திரமில்ல, விளம்பம் இல்லாமல் பலன் கிடைக்கணும்னாலும் சரணாகதி பண்ணலாம். அதனால அது சகல காலத்துக்கும் இதுதான், சகல கால தர்மத்தம், எல்லா காலத்துக்கும் இது பரணாசம் தர்மமாக இருக்கும் அப்படிங்கறதை சாதி அப்படின்னா. இது இங்க சொன்னது எதுக்காக அப்படின்னு கேட்டா, பக்தி யோக சரணாகதிக்கு என்ன கதியோ அதே கதிதான் பக்தி யோகத்துக்கும். அதுவும் தர்மம் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சா இப்ப பக்தி யோகம் சுரூப விருத்தம் அப்படின்னா ஒருத்தர் சரணாகதி கூட தான் சுரூப விருத்தங்கிறான். அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? அதே பதில் தான், பக்தி யோகத்துக்கும் வரப்போடு அப்படிங்கறதுக்காக ஒரு உதாரணமாக இது சாதிச்சார். இந்த திருநாமத்துல அர்த்தம் சொல்லும் போது அந்த பஞ்சனகா அப்படிங்கறதுக்கு சாதுகான்னு வச்சு அடி அர்த்தம் சொல்லியிருக்கேன், அதாவது சாதுகான்னு பாடம் இருக்கும்னு வச்சு.
இல்ல பஞ்சனஹா அப்படின்னு அர்த்தம் வச்சு வேற ஏதாவது அர்த்தம் சொல்ல முடிஞ்சாலும் அதை கொஞ்சம் ஆலோசிக்கணும், அதை பார்க்கணும் எப்படின்னு புரியல. ரகசிய திரைசாரத்துல இந்த விஷயம், இந்த கட்டத்துல இந்த விஷயம் வரப்பட்டனால சகலகால தர்மம் அப்படிங்கறத சொல்லச்சு இந்த யுக தர்மங்களை பத்தி சொல்லிட்டு வந்திருக்கப்படினால அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம இப்ப அர்த்தம் பார்த்தோம். அடுத்து 934 ஞாச பிரசம்சக பரநியாசத்தை புகழ்ந்தவர் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். தபத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது பரநியாசம், நிக்ஷேபம், அதை பத்தி சுவாமி தேசிகன் புகழ்ந்திருக்க மாத்திரமில்ல, சம்பிரதாயத்தில ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாருமே மிக மிக புகழ்ந்திருக்கிறார்கள். ஸ்மிருதி இதிகாச புராணங்கள்லயும் அதை பத்தி ரொம்ப சிரேஷ்டமா சொல்லி புகழ்ந்திருக்கார். வேதங்கள்ல கூட புகழ்ந்திருக்கு. வேதத்துல சொல்லும் போது தஸ்மான் ஞாசமேஷாம் தபசாம் அதிரிக்தமாஹு, இந்த பரநியாசங்கிறது தபஸ்லயே சிரேஷ்டமானது அப்படின்னு சொல்லியிருக்கு. பாஞ்சராத்திரத்திலையும் ஞாசத்தை பத்தி, ஞாசம் ஞாசம் சொல்றதெல்லாம் பரநியாசம், சுவாமி ஞாசம் தானே சொல்லக்கும், ஞாச தசகம் ஞாச விம்சதி ஞாச திலக்கம் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றதோ இல்லையோ, இத பத்தி ரொம்ப பெருமையாக பல இடத்துல சொல்றாரு. ஆழ்வார் சொல்லும் போது செய்த வேள்வியர் வையத்தேவரரா சிறீவர மங்கள நகர் கைதொழை இருந்தாய் அது நானும் கண்டேனே என்று சாதிக்கிறார். செய்த வேள்வியர் நான் யாகங்களை எல்லாம் பண்ணவர்கள், வையத்தேவர்னா பிராமணர்கள், அவர்கள் செய்த வேள்வியராக இருக்கக்கூடிய பிராமணர்கள் நிறைய இருக்கக்கூடிய சிறீவர மங்கள நகர் அப்படின்னு சொல்லும் போது சுவாமி தேசிகன் அதுக்கு வியாக்கியானம் பண்ணும் போது செய்த வேள்வியர் அப்படின்னா சரணாகதி பண்ணவர் அப்படின்னு அர்த்தம் பண்றது. செய்த வேள்வியர்னா பல யாகங்களை செய்தவர் அப்படின்னு அர்த்தம் சொல்றோம். ஏன் இந்த அர்த்தத்தை சொன்னார் அப்படின்னா பல யாகங்களை செய்தவருக்கு சமமானவர் அப்படின்னு அர்த்தத்தை வச்சிருந்தா அப்ப தஸ்ய சர்வே யஜ்ஞாக சமாப்தாக அப்படின்னு ஒரு பிரமாண வச்சனம் சொல்றது பாஞ்சராத்திரத்துல. சரணாகதி பண்ணவன் இனிமே பண்ண வேண்டியது எதுவுமே இல்லை, அவன் எல்லா யாகமும் பண்ணி முடிச்சா மாதிரி தான், எல்லா தபஸும் பண்ணி முடிச்சா மாதிரி தான், அவன் கிருத கிருத்தியன், செய்த வேண்டியதெல்லாம் செய்து முடித்தவன் அப்படின்னு சொல்றது. அதை வச்சுட்டுதான் செய்த வேள்வியர் அப்படின்னா சரணாகதி பண்ணவன் அப்படின்னு அர்த்தம் சொல்றான். சரணாகதி பண்ணவர்கள் நிறைய பேர் ஸ்ரீவர மங்கள நகர்ல இருக்காளா, ஸ்ரீவர மங்கள நகர்னா வானமாமலை திவ்ய தேசத்துல. இது கூட ஒரு விதத்துல வேதத்துல சொன்ன அர்த்தம் தான். வேதத்துல தைத்திரிய உபனிஷத்துல கடைசியில சரணாகதியை பத்தி ஒரு அனுவாக்கம் இருக்கு. தஸ்மா அந்நியாசம் ஏஷாம்னு சொன்னனே பரநியாசம் தான் வசத்தியான தபஸ்ஸு அப்படின்னு அதுல சொல்லியிருக்கு. அதுக்கு அடுத்த அனுவாக்கத்துல, அதாவது கடைசி அனுவாக்கத்துல, தஸ்யைவம் விதுஹோ யஜ்ஞஸ்ய ஆத்மா யஜமான ஸ்ரத்தா பத்மீ சரீரம் அப்படின்னு ஆரம்பிச்சு சரணாகதி பண்றதை பத்தி சொல்லும் போது இவன் யாகங்கள் எல்லாம் பண்ணவன், சரணாகதி பண்ணவன் யாகம் பண்ணவனுக்கு சமானம் அப்படின்னு எடுத்து சொல்லி இது என்ன யாகம் அப்படிங்கறத கொஞ்சம் ஒரு ரூபகமாக உருவகமாக சொல்றது. இதுக்கு புருஷ வித்யாங்கிற மாதிரி ஏதோ ஒரு பெயர் இருக்கு. அப்ப இதுக்கு தாத்பரியம் சொல்லும் போது யாகத்தை பத்தி இங்க என்ன பேச்சு அப்படின்னா ஒண்ணுமில்ல, சரணாகதி பண்றதே பெரிய யாகம் பண்ணதுக்கு சமானம், இவன் இதுக்கு மேல எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றதுக்காக வந்தது அப்படின்னு ஆச்சாரியால வியாக்கியானம் பண்ணிருக்கா. அதனால சரணாகதனுடைய கிருத கிருத்தியத்துவம், கிருத்தகத்தான் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டான், இனிமே அவனுக்கு எதுவுமே கிடையாது, அதை தான் இங்க சொல்ல வந்ததுதான், அதைத்தான் செய்த வேள்வியர் அப்படின்ற. இது சரணாகதிக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு பெருமை இது. ஏன்னா எந்த உபாயமானாலும் சட்டம் முடிஞ்சிடாது. நல்லா பாருங்க, உதாரணம் யாகம்னு வச்சுக்கோங்க, சொர்க்கத்துக்காக ஒருத்தன் யாகம் பண்றான்னு வச்சுக்கோங்க, அவன் யாகம் பண்ணே உடனே சொர்க்கம் வரும் அதோட விட்டுட முடியாது. ஏன்னு கேட்டா இவனுக்கு இந்த யாகத்தினாலே வரக்கூடிய சொர்க்கங்கிறது ஒரு 10 வருஷம் காலம் இருக்கணும், அவ்வளவுதான் இருக்கும். இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டா இந்த 10 வருஷத்தை 20 வருஷம் ஆக்கணும்னா 100 யாகம் பண்ணணும், அந்த 20-30 ஆக்கணும்னா 100 யாகம் பண்ணணும்,
திருப்பி திருப்பி நிறைய யாகங்கள் பண்ணி இன்னும் நிறைய வருஷ காலம் நீட்டிக்கு வச்சுக்கலாம். ஆனா முடிச்சிட முடியாது இவன். அதே மாதிரி பக்தி யோகம் மண்டபம் இருக்கான் வியோ, அவனும் முடிச்சிட முடியாது. அந்த பிராரப்த கர்மம் முடிகிற வரைக்கும் பக்தி யோகம் பண்ணிட்டே இருக்கணும். ஆச்சு ஆரம்பிச்சாச்சு, ஒரு 10 வருஷ காலம் பக்தி யோகம் பண்ணியாச்சு, போரும் அப்படின்னு நிற்க முடியாது. ஆப்ரயானாது அப்படின்னு கடைசி வரைக்கும் பண்ணணும். கடைசினா இந்த ஜென்மம் மாத்திரம் இல்ல, இன்னொரு ஜென்மம் எடுத்தால் அதுலயும் பண்ணணும். மோட்சத்துக்கு போற வரைக்கும் பண்ணணும். பிராரப்த சரீரம் முடிகிற வரைக்கும் பண்ணணும். அப்போ ஒரு முடிவுங்கிறது அதுக்கெல்லாம் இல்லாமல் கடைசி வரைக்கும் பண்ண வேண்டியது. ஆனா சரணாகதிங்கிறது பண்ணான் முடிச்சானா முடிஞ்சு போச்சு, அதான் செய்த வேண்டிய கிருத்த கிருத்தி செய்ய வேண்டியது செஞ்சு முடிச்சாச்சு. இனிமே என்ன பண்ணணும் அப்படின்னா நிம்மதியா இருக்கணும். இனிமே அவனுக்கு செய்ய வேண்டியது எதுவுமே இல்ல. செய்ய வேண்டியது இருந்தா தானே இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா நினைக்கணும். ஒண்ணுமே இல்லையே, அதனால நிம்மதியாக இவன் இருக்கலாம் அப்படிங்கறது ஒரு பெருமை சரணாகதிக்கு மட்டும் இருக்கே தவிர வேற எந்த உபாயத்துக்குமே இந்த பெருமை கிடையாது. அதுதான் ஞாச பிரசம்சகா, சரணாகதிக்கு இருக்கக்கூடிய இந்த பெருமையை பிரசம்சை பண்ணவர், புகழ்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். ஏதேதோ சொல்லி சரணாகதியே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிச்ச வாதங்கள்லாம் வரைச்ச அந்த சரணாகதிய ஸ்தாபனம் பண்ணவர் சரணாகதியினுடைய பெருமையை எடுத்து சொல்றார். இப்படி ஒரு பெருமை இருக்கு பாருங்க, சரணாகதி பண்ணால்தான் இந்த பெருமையை தவிர சரணாகதியே பண்ணாதான் இந்த பெருமை எப்படி வரும், செய்த வேல்வியங்க பெருமை எப்படி வரும் அப்படிங்கறதையும் குறிப்பாக உணர்த்துகிறார் சுவாமி. அடுத்த திருநாமம் ஞாச பக்தியாதிக்ய பிரதர்சக, வரண்யாசத்துக்கு பக்தியை விட உயர்வை சொல்லி காண்பித்தவர் அப்படின்னு அர்த்தம். இப்ப ரெண்டு உபாயம் பார்த்தோம், பக்தி யோகம் சரணாகதி அப்படின்னு. இதுல பக்தி யோகம் தான் ரொம்ப ஒசத்தி என்று தோணும். ஏன்னு கேட்டா கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியது, இது ஒண்ணுமே இல்லாம ஏதோ முடிஞ்சு போயிடுற மாதிரி இருக்கு. அத மகரிஷிகள் எல்லாம் பண்றா, நம்மளால பண்ண முடியாது, இது நம்மளால பண்ண முடியும். இதெல்லாம் வச்சு பார்த்தா அது சிரேஷ்டம்பா, அது வசத்தி. வியாசர் முதலானவர்கள்லாம் பண்ணா வசத்தி, இதேதோ நாமெல்லாம் ஒண்ணும் இல்லாதவா நமக்கு இது அப்படின்னு வச்சு பார்க்கும் போது அந்த பக்தி யோகம் உயர்ந்தது அப்படின்னும் சரணாகதி முதல் எல்லாம் தாழ்ந்தது அப்படின்னும் நமக்கு தோணும். அது உண்மையில பக்தி யோகத்தோட சரணாகதி உயர்ந்தது, அத சாஸ்திரம் சொல்றது. அத சுவாமி தேசியம் எடுத்து காமிக்கிறார் சரணாகதியினுடைய பெருமையில. அதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தைத்திரிய உபநிஷத்துல தஸ்மாசம் ஏஷாம் தபசாமதிரிக்தமாகு, பல தபசுகளை எடுத்து சொல்லி எல்லாத்த காட்டிலும் வரநியாசம் தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்கு. ப்ரோக்தோ அதிரிக்தம் தபஹா இதி அப்படின்னு தேசியம் எடுக்கிறார்கள். எத்தனை எத்தனை தர்மங்கள் இருக்கோ எல்லாத்த காட்டிலும் உயர்ந்தது அப்படின்னு பிரஜாபதியுமே என்பவர் எடுத்து சொன்னாரா அப்படின்னு ஒரு கதை இருக்கு வேதத்துல. ஞாசம் அப்படின்னு சொல்றது பல பல இது எடுத்து சொல்ற தபஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறார். அதாவது பிரஜாபதி கிட்ட அவருடைய பிள்ளை ஒருத்தர் போன, போய் எது உயர்ந்த தபஸ்ன்னு நீ நினைக்கிறேன்னு கேட்டார். எது உயர்ந்ததுன்னு கேட்டார். அப்ப அவர் ஆரம்பிக்கிற சத்தியம் தான் உயர்ந்தது ஆரம்பிச்சார். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு வச்சு சத்தியம் இருக்கட்டும் தபஸ் தான் உயர்ந்ததுன்னு, அப்ப சத்தியத்தை காட்டிலும் தபஸ் உயர்ந்ததுன்னு. அப்புறம் தமம் தான் உயர்ந்ததுன்னு, தமம்னா இந்திரியங்களை அடக்கிறது. அதுக்கப்புறம் சமம் தான் உயர்ந்ததுன்னு, சமம்னா மனசை அடக்குது. இந்த மாதிரி ஒண்ணு ஒன்னா அக்னிகள் தான் உயர்ந்தது, அக்னிஹோத்திரம் தான் உயர்ந்தது, ஒன்னு ஒன்னா சொல்லிட்டே வர சொல்லே வந்து கடைசியில சொல்றதுதான் ஞாசம் அப்படின்னு. ஞாசைதி பிரம்மா, பிரம்மா ஹி பரஸ்பரோ ஹி பிரம்மா தானி வா ஏசான்யவராணி தபாகும்சி. முன்னாடி சொன்ன தபஸ் எல்லாம் ரொம்ப நீச்சமானது, ஞாசம்தான் உயர்ந்தது அப்படின்னு. இதே நம்ம என்ன யோசிச்சு பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், ஒரு காரியம் நம்மளால முடியாத காரியத்தை நம்மளால முடியாது அப்படின்னு ஒத்துண்டு இன்னொரு தொட்டு போய் என்னால முடியலப்பா நீ கொஞ்சம் எனக்காக சாதிச்சு கொடு அப்படின்னு சொன்னா அது பெரிய தர்மம் இல்லையா? அது
வேணு வேணா நான் முடிவா பாக்குறேன் இது பாக்குறேன் அது பாக்குறேன்னு சொல்லிட்டு மண்டையை உடச்சுன்னு நல்லா பட்டு இருக்கிறத காட்டும் எத்தனையோ நல்லதாச்சே. அது மாதிரி பெருமாள் கிட்ட போய் பெருமாள் திருவடியில ரொம்ப பூர்ணமான ஒரு விசுவாசத்தோட கூட நின்று என்னால பக்தி யோகங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ண முடியலப்பா, உன் திருவடி உன் தயை தான் நம்பி இருக்கேன், நீ தான் வந்து எனக்கு கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறது இருக்கேன். அது இவ்வளவு வசத்தியான விஷயம், அது ரொம்ப வசத்தியான விஷயம் ஆச்சு. இது முடியலன்னு ஒத்துக்கிறதுங்கிறது வசத்தி, அந்த திருவடியில இருக்கக்கூடிய விசுவாசங்கிறது வசத்தி, அந்த விசுவாசத்தோடு கூட அவன்கிட்ட போய் பிரார்த்தனை பண்றோம் அப்படிங்கறது வசத்தி. இதெல்லாம் எத்தனை உயர்ந்த விஷயங்கள் எல்லாம். அதனால இது ரொம்ப சிரேஷ்டமானது. அதனால்தான் ஒரு வச்சனம் சொல்லும் போது இதுல 100 கோடியில ஒரு பங்கு கூட அது ஆகாது அப்படிங்கிற, இதுல சரணாகதி பண்றவனுடைய பெருமை இருக்கு இல்லையோ, அதுல 100ல ஒரு பங்கு கூட அவனுக்கு வராதான் பக்தி யோகம் பண்றவன். 100 கோடி தமீம் அபி அப்படின்னு ஏன் அப்படி சொல்லிட்டு அப்படின்னா, இந்த ஒரு மகாவிஸ்வாசம் இருக்கவே தானே இவன் பண்றான். இது அவனுக்கு இருக்கோ இல்லையோ தெரியாது. ஒன்னும் இல்லாத எனக்கு, மகாபாபிஷ்டனான எனக்கு, ஒரு கைமுதல் இல்லாத எனக்கு, கர்மயோகம் கூட பண்ண கதி இல்லாத எனக்கு பகவான் கட்டாயம் பலம் கொடுப்பான் அப்படின்னு அவனுடைய கருணையில அப்படி ஒரு விசுவாசம் இவனுக்கு இருக்கு. ஆனா பக்தி யோகம் பண்றவனுக்கோ அந்த கருணையை அவன் நினைச்சு பார்க்கல. அவன் நான் பக்தி யோகம் பண்றேன் இதுக்கு அவன் பலம் கொடுப்பான் போறான். ஆனா நாம பெருமாளுடைய கருணையை அப்படி மதிக்கிறோம், பெருமாளுடைய கருணையை மதிக்க கத்துக்கணும் அப்படிங்கிற சுவாமி தேசிகன் தயாசிரத்துல சொல்லும் போது, உன்னுடைய கருணையை மதிக்காம இருக்காளே அப்படிங்கிற, உன்னுடைய கருணையை புரிஞ்சுக்காமல் அதை மதிக்காம இருக்காளே. பகவானுடைய கருணையை புரிஞ்சுடுவா எல்லாமே பகவான் கிட்டதான் கேட்கணும், நாமே சாதிக்காது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கருணாமூர்த்தியா இருக்கிறபடினாலே. அப்போ பகவானுடைய கருணையை புரிஞ்சுக்காமல் வேற உபாயத்தை தேடி போறவன், கைக்கு நேர கங்கை இருக்கும் போது, சுத்தமான பரம பவித்திரமான கங்கான இருக்கும் போது அதை விட்டுட்டு வேற ஏதோ சாக்கடை அதை தேடி போட்டு போற மாதிரி அர்த்தமாகும். சகல விபுத சிந்தௌ சன்னிகரிஷே வகந்தியாம் சமயத்தி மிருக திருஷ்ணா சாக்கடை இல்ல மிருக திருஷ்ணா வீச்சிகாபி பிபாசாம். கங்கை நேரம் இருக்கும் போது இந்த கங்கை ஜலத்தை விட்டு தூரத்தா பார்த்தானா அங்க ஏதோ ஒரு காணல் நீர், அதாவது நீர் அலை மாதிரி தெரியும், ஆனா நீர் இல்ல, அங்க போகலாம்னு சொல்லிட்டு போனா அங்க ஒண்ணும் கிடைக்காது. அது போல பகவானுடைய கருணையை விட்டுட்டு 100 இடத்துக்கு போறோம் நாங்க பலன் கிடைக்காம அல்லாடுவோம். பகவானுடைய கருணைய அவமரியாதைப்படுத்தக்கூடாது, அதை போற்றணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் சரணாகதி காண்பிக்கிறது. பகவானுடைய கருணையினாலே நமக்கு மோட்சம் கிடைச்சிருமோ, மோட்சம்னா கஷ்டப்பட்டுதான் கிடைக்கும், அதுதான் அவ்வளவு கல்லுக்கீரையா. எத்தனை கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய மோட்சம்னா அத பகவானுடைய கருணை கொடுக்கும்ங்கிறதா அந்த கருணைக்கே பெருமை. அதை புரிஞ்சுக்கணும் நம்ம கட்டாயம். அதை புரிஞ்சுட்டான் வச்சுக்கோங்க, அந்த விசுவாசம் வந்துட்டு வச்சுக்கோங்க, அந்த கருணையை உயர்ந்த தன்மையை புரிஞ்சுட்டான் வச்சுக்கோங்க, அவன் சிரேஷ்டன். அப்புறம் பக்தி யோகங்கள்லாம் என்ன இருக்கு, பக்தி யோகம் பண்ண வேண்டாங்கிறது மாத்திரம் இல்ல, இது புரிஞ்சுக்கிறதே முதல்ல கஷ்டம். அந்த கருணையிட்ட அப்படி ஒரு விசுவாசம் வரணும் இல்லையோ. சாதாரணமா என்ன பண்ணுவான் கேட்டானா, ஆமாம் பக்தி யோகம் செய்ய முடியாதவனுக்கு தானே சரணாகதி, அப்ப அதை விட இது எப்படி பெருசா இருக்க முடியும், பக்தி யோகம் செய்ய முடியணும் பக்தி யோகம் பண்ணணும், அது முடியாதவனுக்கு பத்தினா அப்ப பக்தி யோகம் தானே வசதி, சரணாகதிங்கிறது வசதி ஆகாதே அப்படின்னு வரும். ஆனா அந்த கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது, ஏன்னா முடியலைங்கிறத புரிஞ்சுட்டு அதை முடிச்சு வைக்கிறவன் ஒருத்தங்கிறத புரிஞ்சுக்கிறவன் முடியும், அதுதான் முக்கியம். ஒரு உதாரணம் சொல்ற, மானச ஸ்நானம்னு ஒண்ணு இருக்கு, ஜலத்துல மூழ்கி ஸ்நானம் அப்படிங்கறது வாருண ஸ்நானம், ஜலத்துல மூழ்கி ஸ்நானம் பண்ணணும். ரொம்ப வயசான காலம், ரொம்ப ஜுரமா இருக்கு, சிலமே மேல படக்கூடாது அப்படின்னும் போது மானச ஸ்நானம் பண்ணலாம். மானச ஸ்நானம்னா பகவான மனசால நினைக்கிறதே ஒரு ஸ்நானம், அவன் சுத்தமாயிடுவான். அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கிருதோபிவா எஸ்மரே புண்டரீகாட்சம் ச பாஹ்யாபியந்தர சுசிஹி அப்படின்ற ரீதியில, எந்த மோசமான நிலையில தீட்டில் இருக்கிறவன் கூட பகவான ஸ்மரிச்சான்னா அவன் சுத்தமாயிடுவான் அப்படின்னு. அது பகவத் ஸ்மரணத்துக்கு அந்த பெருமை இருக்கு. இதுக்கு மானச ஸ்நானம் அப்படின்னு பெயர். இது அந்த குளிர்ல
ஜலத்துல மூழ்கி பண்ற ஸ்நானத்துக்கு என்ன பண்ணணும் அந்த பலன் இதுக்கு உண்டு. நல்லா கவனிக்கணும், ஜலத்துல மூழ்கினா அது இவ்வளவு கஷ்டமான காரியம், ஈரமாகும், தொடச்சுக்கணும், எல்லாம் இருக்கு. மானச ஸ்நானங்கிறது அசைய கூட வேண்டாம், இருந்த இடத்துல பகவான் நினைச்சா போதும். ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும் அந்த பலன் இதுக்கும் உண்டா, அசக்தன் விஷயத்துல சக்தனா தான் அது பண்ணணும். ஜலத்துல குளிக்க முடியறவனா தான் குளிக்கதான் குளிக்கணும். இருக்க முடியாதவனுக்கு இந்த மானச ஸ்நானம் பண்ணா தீட்டு போயிடும், அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இப்ப இதுல இந்த ரெண்டுல எது வசதி உயர்ந்தது அப்படின்னு பார்த்தோம் வச்சுக்கோங்க, ஜலஸ்நானம் தான் உயர்ந்ததுன்னு தோணும். ஏன்னா அது பண்ணலாம், அது பண்ண முடியாதா தானே இது. இப்ப ஜலஸ்நானம் தான் உயர்ந்தது அப்படின்னு தோணும், ஆனா உண்மையில மானச ஸ்நானம் தான் உயர்ந்தது. என்ன காரணம் தெரியுமோ இல்லையோ, பகவான குறிச்சு இவன் ஸ்நானம் பண்றானோ, பகவான குறிச்சு சிந்தனை பண்றானோ இல்லையோ, அதனால இவனுடைய பாப்பங்கள்லாம் நல்லா போகும். ஜலத்துல ஸ்நானம் பண்ணா அழுக்கு போகும். ஆனா பகவானை இவன் ஸ்மரிக்கிறபடினால இவனுக்கு அந்த தீட்டு போறதும் மாத்திரம் இல்லாமல் மனசுல இருக்கிற பாப்பங்களும் கொஞ்சம் போகி இவனுக்கு மேல மெதுவாக நல்ல கதி வரத்துக்கான வாய்ப்பு கூட கிடைக்கலாம். அந்த பாப்பம் போறதுங்கிறது அதுல கிடையாது, அது இதுலதான் இருக்கு. ஜலத்துல ஸ்நானம் பண்ணா பாப்பம், எல்லா ஜலத்திலும் பாப்பம் போயிடாதே. அதனால அதை விட ஒரு அம்சம் இங்க கூடுதலா இருக்கு. அதுல என்ன பலனோ அந்த பலன் இருக்கு, அதுக்கு எக்ஸ்ட்ராவா கூடுதலா ஒரு பலன் இதுல இருக்கு அப்படின்னா இதுதான் ரொம்ப வசதி. இதுலயும் ஒரு விசுவாசத்தோடு கூட மானச ஸ்நானம் பண்ணா இது வசதி அப்படின்னு தெரியறபடினால அது மாத்திரம் இல்லாமல் பகவத் அனுபவ ரசம்னு ஒண்ணு கிடைக்கும். இதுல பக்தால இருக்கவனுக்கு அது தெரியும். அது போலதான் இந்த உயர்ந்தது இது தாங்குது இது அப்படிங்கறத நல்லா ஆராய்ஞ்சு பார்க்கணும். வெறும் மேலோட்டமா சொல்லிட முடியாது. பக்தி யோகம் பண்ணாதவனுக்கு தானே, பண்ண முடியாட்டாதானே பிரபத்தி பண்றோம், அப்ப பக்தி யோகம் தானே வசத்தின்னு கேட்க கூடாது. பக்தி யோகம் பண்ணா என்ன பலனோ அந்த பலன் இதனால கிடைச்சிடுறது. அதனால ரெண்டும் சமமாயிருக்கு. சமமா இருக்கும்போது இதுல அதிகப்படியாக சில பெருமைகள்லாம் இருக்கு. சரணாகதினா கேட்ட காலத்துல பலன் கிடைக்கும், இங்க எத்தனை தேகாவசானேனா பலன் கிடைக்கும், அதுல அது கிடைக்கும். பக்தி யோகம் செய்ய முடியாதவனுக்கு கூட இது பலன் கொடுக்கும், அது அப்படி கிடையாது. இதனால இதுக்கு பெருமை ரொம்ப அதிகம். முடிஞ்சவனுக்கு அது, முடியாதவனுக்கு எதுவோ அதுதான் விசேஷம். முடிஞ்சவனுக்கு எதுவோ அவன் அதே முடிச்சுக்கான், அதுல என்ன விசேஷம், இதுதானே இது விசேஷமா இருக்கு. ஈசனே நிறை ஒன்றுமில்லை நெஞ்சன் பாசம் வைத்த பரமசுர கோயிலுக்கு ஈசன் வானவர்க்கு என்பர் என்றால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு அப்படிங்கிறார் ஆழ்வார். திருவேங்கடத்தான் இருக்கான எம்பெருமான் அவனை நித்திய சூரியெல்லாம் வந்து சேவிக்கிறாளாம். இதுல என்ன பெருமைங்கிறார், நித்திய சூரியெல்லாம் வந்து சேவிக்கிட்டான், இதுல என்ன பெருமை, நீசனேன் மகா நீச்சனான நானும் போய் அவனை சேவிக்கிறேன்னு இல்லையோ, அதுதான் அவனுக்கு பெருமை. என் கண் பாசம் வைத்த என்கிட்டயும் அனுகிரகம் பண்றான் இல்லையோ, திருவேங்க விழாண்டு பெருமை என்ன கேட்டா எனக்கும் அனுகிரகம் பண்றான்ங்கிறதான் பெருமை. தவிர நித்திய சூரியலுக்கு அனுகிரகம் பண்றான்னா ஒன்னும் பெருமை கிடையாது. ஆனா நித்திய சூரியலுக்கு அனுகிரகம் பண்றது என்ன கேட்டா, நீருக்கு நீர் வார்த்தா, மீனுக்கு நீர் வார்த்தா போலாம், மீனுக்கு போய் நீர் நீர் கொடுக்கற மாதிரி நித்திய சூரியலுக்கு அனுகிரகம் பண்றதுல என்ன இருக்கு. திருவேங்கடமனை பார்த்தா நித்திய சூரியெல்லாம் வந்து சேவிக்கிறாள், அதனால விசேஷம் அப்படின்னு தோணும். பெருமாள் நித்திய சூரியெல்லாம் சேவிக்கிறாளே. ஆனா திருவேங்கடமனோட உண்மையான பெருமை என்னன்னு கேட்டனா, எனக்கு நீச்சனான எனக்கு கூட அனுகிரகம் பண்றானேங்கிறதான் பெருமை. அந்த மாதிரிதான் பக்தி யோகத்தினுடைய பெருமை என்ன கேட்டா, ரொம்ப கஷ்டமான மகரிஷிகள்லாம் பண்றானே பெருமை. சரணாகதிக்கு என்ன பெருமைனா, ஒன்னும் பண்ண துப்பு இல்லாதவங்க கூட இதை பண்றானேங்கிறதான் இதுக்கு பெருமை. அதனால இதெல்லாம் வச்சு பார்த்தானா ஞானம் அப்படிங்கிறது பக்தியை காட்டிலும் உயர்ந்தது. பக்தினா பக்தி யோகம், பக்தி யோகத்தை காட்டிலும் உயர்ந்தது அப்படிங்கறத இந்த திருநாமத்திலே சாதிச்ச. அடுத்த திருநாமம் அனுகூலத்வ சங்கல்பாத்யவசம் பாவ வேதிதாம் விஸ்வா. அடுத்தது விஸ்வாசாங்க மகத்வாந்தராய பங்க விசக்ஷணஹா பிரபன்ன பகவத் பிரேம தாரதம்ய விதாயகஹா. பல விஷயங்கள் வரப்போருக்கும் திருநாமத்துல. இப்ப இந்த திருநாமத்திலே 936 அனுகூலத்துவ சங்கல்பா தேவசியம் பாவ வேதிதா. சரணாகதியில அதனுடைய அங்கங்களை பத்தி வரக்கூடிய சங்கைகளுக்கு பரிகாரம் இனிமே சொல்ல போறேன். இது வரைக்கும் சொன்ன விஷயம் வேற, இனிமே சொல்ல போற விஷயம் வேற.
இது வரைக்கும் பொதுவா சரணாகதியுடைய பெருமைகளை எல்லாம் பார்த்தோம். முன்னாடி பக்தி யோகம் சுரூப விருத்தம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த முன்னாடி பார்த்தோம். பொதுவா சரணாகதியில இருக்கக்கூடிய பெருமைகள் எல்லாம் பார்த்தோம். இப்போ சரணாகதியினுடைய அங்கங்களை பத்தி பார்க்க போறோம். அங்கங்கள் தான் அனுகூல்ய சங்கல்பா பிராதிகூல்ய வர்ஜனம் ரட்சிஷதீதி விஸ்வாசா கோப்திருத்த வர்ணம் ததா ஆத்ம நிக்ஷேப கார்பண்ய ஷட்விதா சரணாகதி அப்படின்னு ஆறு அங்கத்தோட இருக்கு. இதுல முதல் ரெண்டு அங்கம் அனுகூல்ய சங்கல்பம் பிராதிகூல்ய வர்ஜனம் அப்படின்னு, பகவானுக்கு அனுகூலமாகவே இருப்பேன் அப்படின்னு சங்கல்பம், பகவானுக்கு பிரதிகூலமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம். இந்த ரெண்டு அங்கம் இருக்கும் இல்லையோ, இத பத்தியதான் ஒரு சர்ச்சை. இந்த அங்கம் தேவையானது அப்படிங்கறதை அறிந்தவர் அப்படின்னு திருநாமத்துக்கு அர்த்தம். இது என்ன சர்ச்சை அப்படின்னு கேட்டான்னா, சரணாகிதி பண்ணவன் இருக்கான் இல்லையோ, அவன் அனுகூலமா இல்லாட்டா கூட பெருமாள் காப்பாத்துவான், பிரதிகூலமா இருந்தா கூட பெருமாள் கைவிட மாட்டான். இது ஸ்ரீமத் ராமாயணத்துல தோஷோ எத்யபி தஸ்ய ஸ்யாத் அப்படின்னு இருக்கு. விபீஷன் வந்து சரணாகிதி பண்றான், விபீஷனுக்கு தோஷமே இருந்தா கூட நான் அவனுக்கு அபயம் கொடுப்பேன் அப்படிங்கிற சொல்லுவார். எதிவா ராவண ஸ்வயம், ராவணனே வந்தா கூட அபயம் கொடுப்பேன் அப்படிங்கிற சொல்லுவார். ராவணன் பிரதிகூலத்தில் பண்றவன், பிரதிகூலம் பண்றவனுக்கு கூட அபயம் கொடுப்பேங்கிற, அனுகூலம் இல்லாட்டா கூட அபயம் கொடுப்பேங்கிற. இதெல்லாம் வச்சு பார்த்தா ஆனுகூல்யேச சங்கல்பா சாத்திகூல்யேச வர்ஜனம் ரெண்டு அங்கம் தேவையில்லை. அவன் தான் நீ பிரதிகூலமா இருந்தா கூட சரணாகிதி பண்ணா போறோங்கிறான் ஐயோ, இப்ப சரணாகிதியில இந்த ரெண்டு அங்கத்தை விட்டுடுவோம். விசுவாசத்தோடு கூட சரணாகிதி பண்ணால் அவன் அனுகூலமாக இருந்தாலும் பிரதிகூலமாக இருந்தாலும் பகவான் காப்பாற்றுவான். ஆசிரியர்களை காப்பாற்றும் போது அவர்களுடைய தோஷங்களை பகவான் பார்ப்பதே இல்லை. அதனால இந்த ரெண்டு அங்கம் வேண்டாம். சுவாமி எம்பெருமானார் கூட கத்தியத்துல சொல்லும் போது அனாலோசித விசேஷ அசேஷலோக சரண்யா என்று சாதிக்கிற, அனாலோசித விசேஷ பகவான் சரண்யனாக இருக்கும்போது இவன் எப்படிப்பட்டவன், இவன் அனுகூலமானவனா பிரதிகூலமானவனா அதெல்லாம் ஆலோசனை பண்ணாமல் சரணாகிதி பண்ணிட்டாங்க ஒரே காரணத்தினாலே அவனை ஏத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிருக்க. அப்ப அதனால பார்க்கும்போது அனுகூல்ய சங்கல்பா பிராதிகூல்ய வர்ஜனம் எல்லாம் வேண்டாமே, ஒன்னும் வேண்டாமே, இது ரெண்டும் வேண்டாம். அனுகூலமா இருந்தாலும் சரி பிரதிகூலம் சரி சரணாகிதி பண்ணா பெருமாள் ஏத்துவான் அப்படிங்கிறாங்க, நாலு அங்கம் சொன்னா போறோம் அப்படின்னு ஒரு சந்தேகம். இதற்கு பதில் சொல்றாரு சுவாமி, அப்படி நாலு அங்கம் போறோம்னா சரணாகிதி சாஸ்திரத்துல நாலு அங்கம் மாத்திரம் சொல்லாம இல்லையோ, இதுக்கு இதை சொல்ற, ஏன் சொல்லவே வேண்டாமே, அனுகூலிச்ச சங்கல்பா பிராத்திகூலிய சொன்னா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே, ஏன் சொல்லுவா? அப்ப சொன்னபடினால என்ன தெரியுதுன்னா, ஷட்விதா சரணாகிதின்னு ஆறு நம்பரை வச்சு சொன்னபடினால இந்த ஆறும் தேவை அப்படிங்கறது நல்லா தெரியும். இத்தேவையிலேயே சாஸ்திரம் சொல்ல வேண்டாமே, ஆனா சாஸ்திரம் சொல்லி இருக்கேன், சாஸ்திரம் விருத்தமா அர்த்தம் சொல்லக்கூடாது. இது சாஸ்திர விருத்தம் லோக விருத்தம். சாஸ்திர விருத்தம் என்னன்னு கேட்டா, சாஸ்திரத்தை சொல்லிட்டு அப்படினாலும் அதை இல்லைன்னு சொல்லக்கூடாது. லோக விருத்தம் என்னன்னு கேட்டா, லோகத்துல கூட ஒருத்தர் கிட்ட போய் நம்ம சரணாகதி பண்ணவும் வச்சுக்கோம், யாரோ ஒருத்தர் கிட்ட ஒரு காரியத்துக்காக போய் சரணாகதி பண்ணவும் வச்சுக்கோங்க. அப்ப அவருக்கு அனுகூலமா இருக்கணும், அவளுக்கு பிரதிகூலமா இருக்கக்கூடாது, அப்பதான் நம்ம காரியம் நடக்கும். அவருக்கு பிரதிகூலம் பண்ணிட்டே அவர்கிட்ட போய் சரணாகிதி பண்ணா அவர் ஏத்துக்க மாட்டார் ஒரு நாள். அதனால யார்கிட்ட போய் நம்ம காரியம் ஆகணும்னு சரணாகிதி பண்றோமோ அவருக்கு அனுகூலமா தான் நம்ம நடந்துக்கணும். இது லோக நியாயம். சாஸ்திரத்துல பார்த்தா அனுகூலமா இருக்கணும்னு பிரதிகூலமா இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு, அதனால சாஸ்திரத்திலையும் சித்தம். அதனால இந்த ரெண்டு அங்கமும் வேணும். இது ரெண்டு சேர்த்து ஆறு அங்கம் சரணாகிதின்னு சாஸ்திரம் சொல்றது அப்படின்னால, ஷடங்க யாகம் அப்படின்னு சொல்றது அப்படின்னால இது கட்டாயம் தேவை. ஆனா அங்க அப்படி சொல்லிருக்காரு, அனுகூலம் இல்லாட்டா கூட பரவாயில்லை பெருமாள் காப்பாற்றுவா, தோஷம் இருந்தாலும் காப்பாற்றுவான்னு சொல்றதாலே அப்படின்னா, அது சரணாகதி பண்ணி முடிச்சப்புறமோ இல்ல சரணாகதி பண்றதுக்கு முன்னாடியோ இருந்த நிலைமையை சொல்றது. விபீஷன் சரணாகதி பண்றதுக்கு முன்னாடி அவன் தோஷமுடையவனா இருந்தா கூட சரணாகதியும் பண்ணிட்டானா ஏத்தன. எதிவா ராவண சுயம் அப்படிங்கிறது கூட, ராவணன் வந்து பிரதிகூலனா இருந்தான், இத்தனை நாள் பிரதிகூலமா இருந்தா கூட அவன் சரணாகிதி பண்ணிட்டானா ஏற்கனவே, சரணாகிதி பண்ணும் போது அவன் வந்து அனுகூலனா தான் சரணாகிதி பண்ணுவான். நம்மளே கூட சரணாகிதி பண்ணி முடிச்சப்புறம் கூட இந்த அனுகூல்யம் பிராதிகூல்யம் எல்லாம் பின்னாடியும் கட்டாயம் வேணுங்கிறது கிடையாது, அது சரணாகதிக்கு அங்கம் கிடையாது. அதெல்லாம் அதாவது ஒருத்த சரணாகதி பண்ணி முடிச்சுட்டான்,
அதுக்கப்புறம் பகவானுக்கு அனுகூலனா இல்லன்னு வச்சுப்போம். அதனால அவனுக்கு சரணாகதி பலிக்காதுங்கிறது கிடையாது, சரணாகதி பலிக்கும், ஆனா வேற சில கஷ்டங்கள் வரும் அந்த விஷயம் மேல. அதனால சரணாகதிக்கு இந்த ஆனுகூல்யச சங்கல்பா பிராதிகூல்யச வர்ஜனம் அப்படின்னு சொல்ல ரெண்டு அங்கமும் சரணாகதி காலத்துல தேவை அப்படிங்கறதானே தவிர பிற்காலத்திலும் இது தொடர்ந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதைத்தான் அங்க சொல்றேன், பின்னாடி இருக்கணும்னா முன்னாடி சரணாகதி பண்றதுக்கு முன்னாடி 10 வருஷம் இவன் அனுகூலமா இருக்கணும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருந்தா பரவாயில்ல, அப்படி சாஸ்திரம் கிடையாது. ஒரு 10 வருஷமாவது இவன் அனுகூலனா இருந்துட்டு பிரதிகூலத்தை விட்டுட்டு 11வது வருஷம் சரணாகதி பண்ணணும் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, அப்ப இது ஒட்டும். ஆனா அப்படி இல்லாம சொல்ல சாஸ்திரத்துல நீ அனுகூலமா இல்லாட்டா போ, நீ பிரதிகூலமா இருந்தாலும் பரவாயில்ல சரணாகிதி பண்ணு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சரணாகிதி காலத்துல இந்த சரணம் அனுகூலிச்ச சங்கல்பம் பிராத்திகூலிச்சோட சரணாகிதி பண்ணணும். பிற்காலத்துல அதுவும் தொடர்ந்து இருக்கிறது உனக்கு நல்லது, இல்லாட்டா அதுக்கு ஒரு லகு சிக்ஷைகள்லாம் வரும், ஆனால் சரணாகிதி பலன் கொடுக்கும் அப்படிங்கறதுதான். அதனால பிரபத்தி காலத்துல இந்த அங்கங்கள் கட்டாயம் வேணும், ஆனா பிற்காலத்துல இந்த அங்கங்கள்லாம் வேண்டாம், தேவையில்லை. இருக்கிறது விசேஷம், இருக்கிறது சொரூபம், இவன் சொரூபத்தை படி அது இருக்கான். அதனால அவன் சுரூபத்துக்கு ஏத்த மாதிரி ஆணுக்குள்ள சங்கல்பா பிராத்திகுள்ள பின்னாடி தேவை இருந்தா கூட அதோட நேமம்ங்கிறது சரணாகதிக்கு தேவை கிடையாது அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக இந்த வசனங்கள்லாம் வந்திருக்கே தவிர சரணாகதிக்கே இது தேவை கிடையாதுங்கிறது கிடையாது. சரணாகதி காலத்துல இது ரெண்டுமே இருந்தாகணும் அப்படின்னு அந்த அங்கத்தை ஸ்தாபிச்சவர் சுவாமி தேசிகன் அப்படிங்கறதாக இந்த திருநாமம். அந்த மாதிரி விஸ்வாசம் அப்படிங்கிற அங்கத்தை பத்தியாக அடுத்த திருநாமம் 937வது திருநாமம் நம்ம அடுத்த காலக்ஷேபத்தில் அதை பார்க்கலாம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய சொல்ல வேண்டியது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.